சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீபாவளியை ஒட்டி வெடி விபத்துகளில் தீக்காயமடைந்த 14 பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை முதல்வர் வசந்தாமணி தெரிவித்துள்ளார். தீபாவளி திருநாள் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பட்டாசு வெடிக்கும் போது ஏற்பட்ட விபத்தினால் இதுவரை 14 பேர் லேசான தீக்காயத்தோடு சிகிச்சை பெற்றதாகவும் அவர்களது உடலில் 4% மட்டுமே தீக்காயமடைந்துள்ளதாகவும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் புஷ்வானம் வெடிக்கும் போது தீக்காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பட்டாசுகளை வெடிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.